பொதுவாக வரலாறு அப்படின்னா அதை வெறும் கதையாக மட்டும் கடந்து விட முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு அனுபவங்களை இந்த வரலாறு தான் நமக்கு சொல்லித்தருது. அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க இருப்பது ஒரு ஊர் தோன்றிய வரலாறு. பொதுவாக தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு பகுதியிலையுமே ஒரு ஊர் தொடங்கப்பட்ட நாளை யாருமே கொண்டாடியதில்லை. ஆனால் இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் ஆண்டுதோறும் ஊர் தொடங்கப்பட்ட நாளை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடிட்டு வராங்க. ஒரு ஊருக்கே பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அளவு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய சிவகங்கை சீமை மட்டும்தான். பொதுவாக சிவகங்கையோட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வேலுநாச்சியார், முத்துவடுகநாதர், மருது பாண்டியர்கள், குயிலி இவர்களை பற்றி தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இவர்களுடைய காலத்திற்கு முற்பட்ட வரலாறு. ராமநாதபுரம் சிவகங்கை பிரிப்பதற்கு முன்னாடி சேது நாடு அப்படிங்கிற பேரில் தான் அந்த பகுதி இருந்தது. இந்த சேது நாட்டை 1670 ஆண்டு காலகட்டங்களில் ரகுநாத சேதுபதி ஆண்டு வந்தார். இவருடைய காலகட்டங்களில் மேற்கு பகுதியான நாலுக்கோட்டை பாளையக்காரர்கள் சொல்லக்கூடிய பெரியன உடையனை தேவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய மகன்தான் இந்த சசிவர்ண தேவர். சசிவர்ண தேவருக்கு இரண்டு மனைவிகள். இதில் முதல் மனைவிக்கு இரண்டு மகன்களும் இரண்டாவது மனைவிக்கு ஒரு மகனும் இருந்திருக்காங்க. சசிவர்ண தேவர் திருமணமான சில காலகட்டங்களில் வெள்ளிக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் ஆளுநராக நியமிக்கப்படுறாரு. அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த சேது நாட்டினுடைய மன்னரான தாண்டவத்தேவர் 1720 ஆண்டில் சசிவர்ண தேவரை ஆளுநராக நியமிக்கிறாரு. சேது நாட்டை ஆண்டு வந்த தாண்டவத்தேவர் 1727 ஆண்டுல பவானி சங்கர்னு சொல்லக்கூடிய ஒருத்தரால கொல்லப்படுறாரு. அதன் பிறகு அந்த பவானி சங்கர் தான் சேது நாட்டை ஆண்டு வராரு. இவர் பதவியேற்ற உடனே வெள்ளிக்குறிச்சியில் ஆளுநராக இருந்த சசிவர்ண தேவருடைய பதவி பறிக்கப்படுது. சசிவர்ண தேவருடைய பதவி பறிக்கப்பட்டதுமே அவர் பவானி சங்கரை எதிர்த்து சேது நாட்டை மீட்க முடிவு பண்ணுறாரு. அதன் பிறகு கட்டையத்தேவர் மற்றும் சசிவர்ண தேவர் இருவருமே தஞ்சாவூர் மன்னரோட உதவியோட சேது நாட்டை மீட்கிறாங்க. இந்த ஒரு போராட்டத்தில் தான் சசிவர்ண தேவர் தன்னுடைய முதல் மனைவிக்கு பிறந்த இரண்டு மகன்களையும் இழக்கிறாரு. 1728 ஆண்டில் சேது நாட்டை இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு பகுதி பெரிய சேது நாடுனும் இன்னொரு பகுதி சின்ன சேது நாடுனும் பிரித்தாங்க. இதில் பெரிய சேது நாடு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம். ஆயிரத்தி 1730 ஆண்டில் சின்ன சேது நாட்டை சசிவர்ண தேவர் ஒரு மிகப்பெரிய நகரமாக உருவாக்க முடிவு செய்கிறாரு. அவர் முடிவு செய்தது போலவே சின்ன சேது நாட்டை ஒரு மிகப்பெரிய நகரமாக உருவாக்கி 27/1/1730 ஆண்டில் சிவகங்கைன்னு பேர் சுட்டுறாரு. அதன் பிறகு நகரின் மையப்பகுதியில் ஒரு அழகான தெப்பக்குளத்தை உருவாக்கி அதன் அருகிலேயே கம்பீரமான அரண்மனையும் உருவாக்குறாரு. இந்த அரண்மனைக்கு கௌரி விலாஸ்னு பேர் வைக்கிறாங்க. இந்த அரண்மனைக்கு உள்பகுதியில் முதல் முறையாக ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற கோயிலையும் கட்டியிருக்காரு மன்னர் சசிவர்ண தேவர். சிவகங்கையோட முதல் மன்னரான சசிவர்ண தேவர் தன்னுடைய மகனான முத்துவடுகநாதரை இளவரசராக நியமிக்கிறாரு. அதன் பிறகு தாண்டவராயன் பிள்ளையை அமைச்சராக நியமிக்கிறாரு. இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு அழகான நகரத்தையே உருவாக்கிய பெருமை மன்னர் சசிவர்ண தேவருக்கு மட்டுமே சொந்தமானது. மன்னர் சசிவர்ண தேவர் தன்னுடைய மகனான முத்துவடுகநாதருக்கு வேலுநாச்சியரை திருமணம் செய்து வைக்கிறாரு. திருமணம் முடிந்து எல்லாருமே ஒற்றுமையாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வராங்க. சிவகங்கை மக்களையும் சீரும் சிறப்புமாக வாழவும் வச்சாங்க. இந்த நிலையில் சில ஆண்டுகள் கழித்து மன்னர் சசிவர்ண தேவர் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுடன் பிராண்மலையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகிறாரு. அவர்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய வழியில் ஒரு துயரமான சம்பவம் நடக்குது. பிராண்மலையை கடந்து அவர்கள் அனைவருமே ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் நடந்து வராங்க. அந்த நேரத்தில் மரத்தில் மறைந்திருந்த ஒருவன் மன்னர் சசிவர்ண தேவர் மேலே அம்பு விட அந்த அம்பு வேகமாக சசிவர்ண தேவருடைய நெஞ்சில் போய் தாக்குது.
இந்த அம்பு அவர் மேலே தாக்கியதால் அவர் அந்த இடத்துலையே சரிந்து விழுந்துடுறாரு. அவர் கீழே விழாமல் தாங்கி பிடிக்கிறாரு அவருடைய மகனான முத்துவடுகநாதர். இந்த சம்பவத்தை பார்த்த வேலுநாச்சியார் அம்பு எரிந்தவனை பிடிக்க வேகமாக ஓடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த எதிரி வேலுநாச்சியருக்கு பயந்து தன்னுடைய உடலில் தனக்குத்தானே அம்படுத்து குத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டதால் வேலுநாச்சியார் திரும்ப போயிடுறாங்க. மன்னர் சசிவர்ணத்தேவர் உயிருக்கு போராடுறதை பார்த்து வேலுநாச்சியார் கதறி அழுறாங்க. இந்த நிலையில் மன்னர் சசிவர்ணத்தேவர் தன்னுடைய மகன் மடியிலேயே கடைசியாக சில வார்த்தைகளை சொல்கிறாரு. நாம் பல நூறு பேருக்கு நல்லவராக இருந்தாலும் சிலருக்கு கெட்டவராக தான் தெரிஞ்சிருக்கோம். எல்லாருக்குமே நல்லவராக இருக்க யாராலும் முடியாதுன்னு கடைசியாக சசிவர்ணத்தேவர் சொன்னதோடு இறந்துடுறாரு. மன்னர் சசிவர்ணத்தேவர் மறைந்தாலும் அவர் வாழ்ந்த மண்ணில் இன்றும் வீரம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவரால் உருவாக்கப்பட்ட சிவகங்கையில் நாமும் வாழ்ந்து வருகிறோம் என்பதில் பெருமை கொள்வோம்.